ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மீது இன்றைக்கான வீடியோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாட்டுக்கு சும்மா வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு நல்லா வரும்னு தெரியல. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஒரு RX 100 வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட பர்மிஷன், இன்ஸ்டாகிராமில் பெர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் வைஸ் தான் கொடுத்து நான் அந்த வீடியோ போடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன ஸ்பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். முடியாத பட்சத்துக்கு இதில் என்னென்ன ஸ்பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக் கொண்டு வரல நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி RX 100 யாராச்சும் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேண்பா, எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பேக் வாய்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் பேக் வாய்ஸ் கொடுத்து தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நான் என்னென்ன ஸ்பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நண்பா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1994 மாடல் RX 100. இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க என்ன ஏதுங்கிறதுல எனக்கு தெரில நண்பா. இந்த வண்டியோட பிக்கப்பு, டாப் ஸ்பீடு, அது இதுன்னு எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் எனக்கு எதுவும் தெரில. உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மேலேயே வந்து பார்த்திங்கன்னா செலவழித்து தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் லுக்கு தான் அந்த வண்டிக்கு மெயினான ஒரு லுக்கு கொடுக்கறதுக்கான காரணமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-way ஜாக்கப்சர்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல இருக்கக்கூடிய ஜாக்கப்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியோட ஜாக்கப்சர் வந்து பார்த்திங்கன்னா 3-way ஜாக்கப்சர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மேலே இருக்கக்கூடிய தூக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு மேலே இருக்கிற அந்த சைடு ஃபிட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபிட்டிங் இந்த ப்ளூ கலரில் ஒரு இருக்கு பாருங்களா, ப்ளூ கலரு, கோல்டு கலர் வயரு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட இதில் வரக்கூடியதை கவர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு கலர் ரேப், அந்த ரோப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினோட போகக்கூடிய வயருக்காக கொடுத்துருக்காங்க, பேட்டரி வயருக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் GT650 கஃபே ரேசர் சீட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிசைன் அவங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் லுக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய இண்டிகேட்டரு, அது அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டரு. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய டயர் வந்து பார்த்திங்கன்னா 130 சைஸு டியூப் டயர் தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பியில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 130 சைஸு டியூப் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் சேம்பர் சைலன்சர்னு சொல்லுவாங்க. இந்த சைலன்சரோட கம்பெனி என்ன கம்பெனிங்கிறது எனக்கு தெரியல, பட் இன்டர் சேம்பர் சைலன்சர்னு தான் சொல்லுவாங்க. இதை ரெண்டு விதமான சைலன்சரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பக்காவாக. அடுத்து இந்த வண்டியோட பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், அதாவது ஆரஞ்சு கோல்டுன்னு சொல்லுவாங்க, டின்ட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி மாட்டியிருக்காங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங்கு, அந்த சில்வர் கலர் கோட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இன்ஜினுக்கு, அந்த மேலே இருக்கக்கூடிய டாப் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே. அது வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மட்கார்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பழைய காலத்து ராசுக்குட்டி புல்லட் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டில் தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்ததை வந்து பார்த்திங்கன்னா இதில் மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கியர் ஷிஃப்டிங் பண்ணுற அந்த லிவரு, அப்புறம் பிரேக் அடிக்கிற லிவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் கியர் லிவர்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஃபிட் பண்ணியிருக்காங்க. செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஆட்டோ அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட கியர் சைக்கிள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இது செயின் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட்ல அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிளாடியேட்டரோட டிஸ்காக தான் இருக்குங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட்டு மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டருங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் செயின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் செயின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. சாவி வந்து பார்த்திங்கன்னா சைடில், அதாவது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் இருக்கக்கூடிய மாதிரி, இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்கக்கூடிய மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீ செட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் எக்ஸ்ட்ரா கோட்டிங்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பூராமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இந்த ஊருக்கு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனோம்னா தனியாக தெரியணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களாவே க்ரியேட் பண்ணதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேர் அந்த வண்டி இந்த வண்டி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வண்டியோட பீட்டை கேட்கலாம் வாங்க. இந்த வண்டியோட பீட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா, நன்றி. என்ன நண்பா பார்த்துட்டிங்களா, இந்த மாதிரி ஒரு RX 100 யாராவது நம்ம ஊரில் பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி RX 100 நம்ம ஊரில் மேக் பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி RX 100 நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி யாராவது ஒரு RX 100 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம ஊரில் பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது பார்த்தோம், ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம், RX 100 R15 அந்த வெர்ஷன் 2 இன்ஜினையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வண்டியும் கொலாப் பண்ணி RX 15 அப்படிங்கிற வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீலான்ச் ஆக போதான். இப்போ RX 100 திரும்பி வருதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரும்பி வருதா இல்லையாங்கிறலாம் தெரில. பட்டு 2-stroke இன்ஜின் கிடையாது, 4-stroke இன்ஜின் தான். ஏன்னா 2-stroke இன்ஜின் பேன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் 2-stroke மேக் பண்ண முடியாது. 2-stroke FC கிடைக்கிறதே மிகவும் கஷ்டமான விஷயமா இருக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 155cc வண்டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா 155cc நம்ம R15 V2 இருக்கிற அதே இன்ஜினாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா RX 100 இருக்கக்கூடிய இன்ஜினையும் அதையும் இது பண்ணியிருக்கு பண்ணுறதுனால ஒரு 125cc வண்டியாக கூட இது இருக்கலாம். ஆனால் இது லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள். இந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம GT 650 இருக்குல்ல நம்ம ராயல் என்ஃபீல்டோடது கிட்டத்தட்ட அந்த லுக் மாதிரி இருக்குது. FZX மாதிரியும், அதாவது FZX மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு தெரியுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியலை எனக்கு. மேபி தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சரில் இதுக்குன்னு தனியாக வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இந்த RX 100 இந்த மாதிரி RX 100 ஏதாவது பார்த்துருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி RX 15 ஒரிஜினலாக வரப்போதா இல்லை சும்மா வந்து இது பண்ணாங்களான்னு தெரில. பட்டு அந்த வண்டியோட ஃபோட்டோ இருக்கிறதுனால இது ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். பட் எப்போ லான்ச் ஆகும்னு தெரில, அதை லான்ச்சுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிச்சினாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த லிங்க் முடிஞ்சால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். கண்டு டாட்டா போய் பிடிக்கிற உங்கள் மீதி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரிங்க. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.